எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் ரவுண்டர் இன்ஃபோ. நான் கணநாத் சங்கர். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ராத்திரியும் பகலுமா இந்த COVID-19 ஒரு வேக்சினை எப்படியும் கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவ்வளோ எதுக்கு இந்தியா கூட தான் August 15th ஒரு வேக்சினை கண்டுபிடிப்போம், August 15th அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் உலக நாடுகளில் இன்றைக்கி ரஷ்யா நாங்கள் வேக்சினை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி மிஸ்டர் விளாடிமிர் புதின் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வேக்சினுக்கு ஒரு பேரையும் கொடுத்துருந்தாரு. அது பேர் தான் ஸ்பட்னிக் வி. ஸோ ஸ்பட்னிக் வின்னு சொல்லிட்டு இந்த வேக்சினுக்கு எதுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்த காலகட்டத்தில் அவங்க அனுப்பின ஃபஸ்ட்டு சேட்டிலைட்டோட பேர் ஸ்பட்னிக். ஸோ அதனோட ஞாபகமாக தான் இன்றைக்கி இந்த வேக்சினேஷனோட பேரை, இந்த வேக்சினோட பேரை ஸ்பட்னிக் வின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரி, எப்போடா வேக்சின் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நம்பலாம் இப்போ சடனாக ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணதுமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இது மேலே நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகத்தெல்லாம் எழுப்பிட்டுருக்கோம். எதனால், இதுக்கு ரீசன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்லப்படுறது அதிகார தாகம், அதிகார போர் அப்படின்னு தான். இது இன்னும் புரியும்படி சிம்பிளாக சொல்ல போனோன்னா, 1950களிலே இந்த பனி போர் இல்லை அதிகார போருங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சிறந்த உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம்னா, நிலாவில் யார் ஃபஸ்ட்டு கால் வைக்க போகிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய போட்டிங்க. உலக நாடுகள், பல நாடுகள் போட்டி போட்டுச்சு. முக்கியமாக போட்டி போட்ட 2 நாடுகள், ஒன்று அமெரிக்கான்னு பார்த்தா, இன்னொன்று சோவியத் யூனியன். இந்த போரில் யார் ஃபஸ்ட்டு ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நீல் ஆம்ஸ்ட்ராங், நாசா சயின்டிஸ்ட், இவர் தான் முதல்ல நிலாவில் கால் பதிச்சார். பட் இன்னைக்கு தேதிக்கு கூட ரஷ்யா இதை ஏற்க மறுக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போவே 1960களிலே ஹாலிவுட் படம் எடுக்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில், அந்த ஏரியா பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், Area 51. அந்த ஒரு Area 51 கிராஃபிக்ஸ், VFX அது இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஷூட் பண்ணிட்டாங்க, உலகத்தையே ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு கூட பல நாடுகள், பல மக்கள் நம்புறாங்க. அது ஒரு தனி கதை, இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வேக்சின் மேலே கேள்விகள், பல கேள்விகள். இன்னொரு கேள்வி என்னதுன்னா, இந்த வேக்சினை டெஸ்ட் பண்ணுறது 3 ஃபேஸாக பண்ணுறாங்க. 3வது ஃபேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ். இந்த ஃபேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, 10லேருந்து 1000 கணக்கில் வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே இந்த வேக்சினேஷனை செலுத்துகிறாங்க. ஸோ செலுத்திட்டு அதனோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இதை பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஸ்பட்னிக் வியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3rd phase தான், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த அதிகார காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷனால் இதில் முந்திக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா ஆல்ரெடி இந்த வேக்சினை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் இன்றைக்கி உலக நாடுகள் பார்க்கப்படுது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து அவங்க வந்து பப்ளிக்காக இதை வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்லலை, இதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதம் காலகட்டம் ஆகும்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்தேகங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான இன்னும் ஒரு காரணம் என்னென்னா, 2019 போன வருஷம் வந்து ரஷ்யா ஒரு வேக்சின் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எபோலா வைரஸ்க்கான வேக்சினேஷன் சொல்லிட்டு ஒரு வேக்சினை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் இந்த எபோலா வைரஸால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள்னு சொல்லணும். ஸோ இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் கூட இந்த வேக்சின், ரஷ்யா கண்டுபிடிச்ச இந்த எபோலா வேக்சினை பயன்பாட்டில் கொண்டு வந்தாங்க. பட் எவ்வளோ தூரம் அது சக்ஸஸ் ஆச்சுங்கிற விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதை மாதிரி பல சந்தேகங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகம் இதை பெருசாக கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, வேக்சின்ங்கிறது எதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், வேக்சின் வந்தால் தான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எதுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. வேக்சின்னா என்னங்க, நம்ம உடம்புல ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக செலுத்தப்படுற ஒரு மெடிசன் தான் வேக்சின். அதாவது நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை செயற்கையாக ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா, இல்லை ஒரு வேக்சினேஷன், ஒரு மெடிசன் மூலியமா நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறது தான் இந்த வேக்சினேஷன். செயற்கையான ஒரு முறைக்காக எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் இது செயற்கையான முறையாக இருந்தால் கூட அதிக எண்ணிக்கையில் குணப்படுத்த முடியும், இந்த வைரஸை வந்து குணப்படுத்த முடியுங்கிறதுல டவுட் இல்லை. பட் இருந்தாலும் இயற்கையாகவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கே, பல பல பேர் பல பல விஷயத்த நம்மளுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. காலையில் எழுந்ததுக்கப்புறம் ப்ரஷ்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெதவெதப்பான சூடான தண்ணியில் சால்ட் உப்பு கலந்து கொப்பளிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காலையிலயும் இல்ல படுக்க போறதுக்கு முன்னாடியும் தூங்குறதுக்கு முன்னாடியும் ஹாட் வாட்டர், லியூக் வார்ம் வாட்டரை கன்சியூம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு டைம் கிடக்கிற போதெல்லாம் லெமன் வாட்டரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வழக்கமாக சாப்பிட்ற உணவு முறையில் கொஞ்சம்
வெங்காயமும் பூண்டும் இதை சேர்த்துக்கிட்டா கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதான் ரெசிஸ்டன்ஸ் பவருங்கிறது அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு 4-5 விஷயத்தை தான் சொன்னேன். இயற்கையான முறைகளில் நம்ம வேக்சினை நம்மளே தயார் பண்ணிக்க முடியுங்கிற போது எதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான செயற்கையான முறைக்காக இவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணணும்? ஸோ எல்லாமே நம்ம கையிலேயே ஆல்ரெடி வச்சுக்கிட்டே நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேடிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணர்ந்தா இன்னும் கொஞ்சம் தைரியம் நம்மளுக்கு கிடைக்குமேங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், ஜாக்கிரதையா இருங்க, ஹெல்த்தை காப்பாற்றிக்கிங்க.